அனௌன்ஸ் பண்ணணுமே, பண்ணிடுவோம். ஐயோ என்னாச்சு? பெட்ரோல் தீந்து போச்சுன்னு நினைக்கிறேன் டாக்டர். சூப்பர், நோ ப்ராப்ளம். நைட்டு ரோடு இந்த லைட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நடந்தே போகலாமே. சூப்பர் ஐஸ்கே. அப்புறம் லவ்னா ரொம்ப பிடிக்குமோ? ஏன் இல்லை, படத்தை ரொம்ப ரசிச்சு பார்த்தீங்களே, அதான் பல்ல காட்டுறீங்க, அப்ப கண்டிப்பா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பீங்க. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. இன்னைக்கு செத்தடா மவனே. என்னது அரேஞ்ச் மேரேஜா? இதுக்கு தான் வெயிட் பண்ண. அவன் ஃபோட்டோ காட்டுங்க, அவன் ஃபோட்டோ காட்டுங்களே சொல்றேன். எங்க உங்க ரேஞ்ச் என்ன, உங்க ஸ்டைல் என்ன? இவன் மூஞ்சு முகர கட்டையும் பாருங்க. இவனுக்கு நானே ஓகே சொல்ல மாட்டேன், நீங்க எப்படிங்க சொன்னீங்க? இதை பாருங்க, உங்களுக்கு டாக்டர்லாம் செட் ஆக மாட்டான், ஒரு ஆக்டர் தான் செட் ஆவான். ஆக்டரா? ஆக்டர்னா ஹீரோ மாதிரி இருக்க ஒருத்தன் தான் செட் ஆவான்னு சொல்ல வந்தேன். ஏன் இவனுக்கு என்ன, இவனும் நல்ல ஹைட்டா வைட்டா ஹீரோ மாதிரி தானே இருக்கும். செட்டே ஆக மாட்டான், தயவு செஞ்சு இவனை ரிஜெக்ட் பண்ணிடுங்க. உங்களை பத்தி சரியா தெரியாம உங்ககிட்ட போட்டோ காட்டுனது ஏன் தப்பு? கடைசியா கேக்குறேன், இவன் நல்லா இருக்கானா இல்லையா? நான் மறுக்கா மறுக்கா சொல்றேன், மவுண்டோட தர்கா பக்கத்துல வேணாலும் வந்து சொல்றேன், இவன் நல்லா இல்லை. He is very very கேவலம். I hate you sister. இந்த பொண்ணுங்கள கண்ட்ரோல் பண்றது தான் கஷ்டம், ஆனா கன்ஃபியூஸ் பண்றது ரொம்ப ஈஸி. செல்லக்குட்டி. ஹலோ. ஏ கரெக்ட்டா சொல்றே, அவன் நல்லா தானே இருக்கான். என்னடி உன் பிரச்சனை? இதோட ஆறாம் தடவை கால் பண்றேன். நல்லா தாண்டி இருக்கான், உனக்கு வேற என்ன சொல்ல, நான் கட்டிக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. அடுத்து யார்கிட்ட கேட்கலாம்? இது நல்லது இல்ல. லூஸ் எல்லாம் ஒரு உப்மா. எங்கடா போற? போன் பேசிட்டு வந்துடுறேன். சாப்பிடும் போது எந்திரிக்க கூடாது, இங்கே உட்காந்து பேசுறா. இல்லம்மா இந்த போனை மட்டும் பேசிட்டு வந்தேன். இங்கே உட்காந்து பேசுங்கற. ஹலோ. இதை பாருங்க சிஸ்டர், அவன் நல்லா இருக்கான்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் கேட்குறேன், அவன் எப்படி இருக்கான்? அவன் மாப்பிளைக்கு வச்ச டெமோ பீஸ் மாதிரி இருக்கான். உங்களுக்கு ரெமோ மாதிரி ஒரு பீஸ் தான் கரெக்டாக இருக்கும். ஐ மீன் இந்த மாதிரி அழகா அறிவா திறமையா. ஐ ஹேட் யூ அகைன் சிஸ்டர். ஐ லவ் யூ டாக்டர். என்னடா ஜெயிலுக்கு போறதுக்கு உனக்கு உப்புமா கிடையாது?